கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். வேதாகம பாடங்கள் தொகுதி 1, யுகங்களை பற்றிய தெய்வீக திட்டம், அத்தியாயம் 4, தேவ திட்டத்தின் வளர்ச்சியை குறிப்பிட்டு விளக்கும் கால பகுதிகளும் யுகங்களும், பக்கம் 69. ஒரு பெரிய கட்டடக்கலை நிபுணரின் அல்லது ஒரு வீடு கட்டுபவரின் இன்னும் முழுமையடையாத அவருடைய வேலையை வைத்து அவருடைய திறமையையும் ஞானத்தையும் சிலர் அறியாமையினால் தவறாக நிதானிப்பது போலவே, இன்றும் அநேகர் இன்னும் முழுமையடையாத தேவனுடைய கிரியைகளை வைத்து அறியாமையினால் அவரை தவறாக நிதானிக்கிறார்கள். ஆனால் மனிதனுடைய படிப்பினைக்கென்று தற்காலிகமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதும் இறுதியில் அவனுக்கு சாதகமாகவே அமையவிருக்கும் கொடிய தீமையானது படிப்படியாக ஆனால் முற்றிலும் நீக்கப்படுவதுடன் அதனால் உண்டான எல்லா கேடான விளைவுகளும் ஒழிக்கப்படும் போது முழுமை பெற்ற தேவனுடைய கிரியைகள் அவருடைய அளவில்லா ஞானத்தையும் வல்லமையையும் முழு உலகத்தாருக்கும் வெளியாக்குவதுடன் அவருடைய திட்டங்களானது அவரது மகிமை பொருந்திய குணநலன்களோடு ஒத்திருக்கிறது எனவும் காண்பிக்கும். தேவன் தமக்கென்று ஒரு திட்டமான உறுதியான நோக்கமுடையவன் என்றும் அவருடைய எல்லா நோக்கங்களும் கண்டிப்பாக நிறைவேறும் என்றும் நமக்கு சொல்லியிருக்கும் போது நாம் அவருடைய பிள்ளைகளாகவும் அவருடைய திட்டங்களோடு ஒத்திருக்கவும் தக்கதாக அவருடைய திட்டங்கள் எவை என ஜாக்கிரதையாக ஆராய கடமைப்பட்டிருக்கிறோம். எவ்வாறு யெகோவா தேவன் தம்முடைய நோக்கத்தில் உறுதியாக இருக்கிறார் என்பதை ஆணித்தரமாக உரைக்கிறார் என்று பின்வரும் வாக்கியங்களில் கண்டு கொள்ளலாம். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார், யார் அதை வியர்த்தமாக்குவான்? நானே தேவன், வேறொருவரும் இல்லை. நானே தேவன், எனக்கு சமானம் இல்லை. என் ஆலோசனை நிலை நிற்கும். எனக்கு சித்தமானவைகளை எல்லாம் செய்வேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன். அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். ஏசாயா 14:24-27 முடிய ஏசாயா 46:9-11 முடிய தேவனுடைய நடவடிக்கைகளானது மனிதருக்கு சாதாரணமாகவோ அல்லது புரியாத புதிராகவோ தோன்றினாலும் மேல் சொல்லப்பட்ட அவருடைய வார்த்தையின் சாட்சியை விசுவாசிக்கிறவர்கள் அவருடைய மாறாத திட்டமானது ஒரு பூர்ணமான முடிவை அடைய ஆதி முதல் இன்று வரை முறையாக நிறைவேறி வருகிறதை ஒப்புக்கொள்ள வேண்டும். அறியாமையாகிய இருளில் குடிகொண்டிருக்கும் மனுக்குலத்தின் பெரும்பான்மையானோர் தெய்வீக சிற்பாசாரியாகிய தேவனுடைய மகிமை பொருந்திய குணாதிசயங்களை அறிந்து கொள்ள வேண்டுமெனில் அவருடைய திட்டங்கள் முழுமையான வளர்ச்சியடையும் மட்டும் காத்திருக்க வேண்டியது அவசியமானது. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விசுவாசத்தினாலும் தேவனுடைய வெளிச்சமாகிய வசனத்தினாலும் முன்னுரைக்கப்பட்ட எதிர்கால மகிமைகளையும் கடந்த காலத்திலும் நிகழ்காலத்திலும் தேவனுடைய இரகசியமான நடவடிக்கைகளை பார்ப்பது அவர்களுடைய சிலாக்கியமாயிருக்கிறது. ஆகவே ஆர்வமுடைய தேவனுடைய புத்திரராகவும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சுதந்திரத்திற்கு சுதந்திரவாளியாகவும் இருக்கும்போது அவருடைய வசனத்தினாலேயே தரப்பட்டிருக்கிற தேவ திட்டங்களின் நோக்கத்தையும் சிறப்பம்சங்களையும் புரிந்து கொள்வதற்கு பிதாவினுடைய வார்த்தைகளையே நாம் ஆதாரமாக எடுத்துக்கொள்கிறோம். மனிதருக்கான தேவனுடைய திட்டங்களை நாம் அவ்விதமாக கற்றுக்கொள்ளும் போது மனிதருடைய சிருஷ்டிப்பு தொடங்கி முடிவில்லா எதிர்கால யுகங்கள் வரும் வரை மனித வரலாற்றை 3 பெரிய கால பிரிவுகளாக தரப்பட்டுள்ளதை அறியலாம். அப்போஸ்தலர் பேதுருவும் அப்போஸ்தலர் பவுலும்